அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர். தவக்காலம் இறைவனின் சிறப்பு காலம். தவக்காலத்தில் சிலுவை பாதை ஒரு சிறப்பு தியானம். இந்த சிலுவை பாதை சென்னை ஆரியபுரம் பட்டினப்பாக்கம் புனித லாசரஸ் ஆலயம் நற்றுண்ணை ஆலயத்தில் நடைபெறுகின்றது. அருட்தந்தை இயேசுதாஸ் சலேசபை குரு அவர்கள் எமக்கு அருகில் இருக்கிற சென்ட் பீட்ஸ் பள்ளியில் அட்மினிஸ்ட்ரேட்டராக நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நமக்கு சிலுவை பாதை சிந்தனைகளை கொடுக்க இருக்கிறார். இந்த சிந்தனைகளை உள்வாங்கி தியானிப்போம். இயேசுவின் அன்பு சீடர்களாய் சீடத்திகளாய் வாழ முயற்சி எடுப்போம். வாருங்கள், பக்தியோடு இந்த சிலுவை பாதையில் பங்கெடுப்போம். நாம் இறைவனின் பாதையில் நடப்போம். கல்வாரி பயணம் நோக்கி முன்னேறுவோம். நாம் நல்ல கிறிஸ்துவர்களாய் சாட்சியம் பகரும் கிறிஸ்துவர்களாய் வாழ முன்வருவோம். வாருங்கள், சிலுவை பாதையில் பங்கெடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, சிலுவை பாதையை கிறிஸ்துவோடு பயணிக்க நம்மை நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நன்றியுடன் வணங்குகிறோம். ஏனெனில் நீரே சிலுவை சுமந்து எங்களை நீட்டீர்.
சமீபத்தில் நாம் யாரையாவது தீர்ப்பிட்டது உண்டா? நமக்கு கிடைக்கும் பதில் ஆம் என்பதே. இந்த பதில் நமக்கெல்லாருக்கும் கிடைக்கிற வருத்தமான உண்மை, என்னையும் சேர்த்துதான். நம் வீட்டுக்கு வருபவர், செல்பவர், கடைக்காரர், சாலையில் செல்பவர், உணவகத்தில் பணிபுரிபவர், பேருந்து ஓட்டுநர், பள்ளி ஆசிரியர்கள், பக்த சபையினர்கள், திருச்சபை தலைவர்கள், பங்கு பணியாளர்கள், கன்னியர்கள் வெகு எளிதில் தீர்ப்பிடப்படுகின்றனர். நமது தீர்ப்புகள் ஜாதி, மதம், மொழி, இனம், பொருளாதாரம், சமூகம் என அனைத்தையும் சார்ந்து சுற்றுகின்றன. தீர்ப்பிடுதல் கிறிஸ்துவ நெறிக்கு, விசுவாசத்திற்கு, கொள்கைக்கு ஒத்து போகாது, நேர் எதிர்மறையானது. இயேசு தம் சீடர்களை பார்த்து, உலகம் உங்களை என்னவாக அறிந்திருக்க விரும்புகிறது தெரியுமா என வினவுகிறார். கிறிஸ்துவர்கள், சீடர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு ஆழமாக அன்பு செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான். கிறிஸ்துவின் அன்பால் சகோதர சகோதரிகள் நம்மை இந்த அன்பின் அளவுகோள்களால் தான் அறிந்து கொள்வர். பாருங்கள், அவர்கள் எவ்வளவு அன்பாக சகோதர சகோதரிகளாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறார்கள் என்று அவர்கள் நம்மை பற்றி பேசுவது உண்டு. அன்பு செய்கிறவர்கள் தீர்ப்பிட முடியாது. நாம் ஒருவரை தீர்ப்பிட்டு கொண்டே அன்பு செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் அல்லாதவர்கள் நாம் அனைவரும் அன்புக்கு எதிராகவும் உண்மைக்கு எதிராகவும் பேசி நம்மையும் கடவுளையும் இழிவுபடுத்துகிறோம் என்று அறிந்து கொள்வர். முதலில் நம்மை நாமே தீர்ப்பிட்டுக் கொள்வோம். நம் அன்பு, உண்மை, பாவம், புண்ணியம், உழைப்பு இவற்றில் முதலில் நாம் நம் குற்றம் குறைகளோடு போராடி நம்மையே நாம் தீர்ப்பிட்டுக் கொள்வோம். உதவி செய்வோர் தீர்ப்பிடுவதில்லை, தீர்ப்பிடுவோர் உதவி செய்வதில்லை. ஏனென்றால் தீர்ப்பிடும்போது நாம் மற்றவரை விட உயர்ந்தவர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள், திறமையானவர்கள், தூயவர்கள் என்று ஒரு வரையறைக்குள் கொண்டு வருகிறோம். ஆனால் உதவி செய்வதால் இந்த வரையறையிலிருந்து நாம் வெளியே செல்ல வேண்டும். தாழ்ச்சியோடு இருப்பவர்கள் மற்றவரை தீர்ப்பிட மாட்டார்கள். மற்றவரை தீர்ப்பிடுகிறவர்கள் தாழ்ச்சியோடு இருக்க மாட்டார்கள். தீர்ப்பிடுபவர்களிடம் மேலோங்கி இருப்பது தலைகணம், தான் என்னும் ஆங்காரம். நான் எப்போதும் மற்றவரை விட நல்லவன், உயர்ந்தவன், படித்தவன், பணமுள்ளவன், தூய்மையானவன், நேர்மையானவன், ஆழப்பிறந்தவன் என்ற இருமாப்பு. நானும் உன்னை போன்றுதான், ஒருவேளை நாம் ஒருவர் மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், வாருங்கள் என்று தாட்சி உள்ளவர்கள் அழைக்க வேண்டும். ஜெபித்து கொண்டே நாம் தீர்ப்பிட முடியாது, தீர்ப்பிட்டு கொண்டே ஜெபிக்கவும் முடியாது. நாம் யாரை தீர்ப்பிடுகிறோமோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியாது. காரணம், நம் உள்ளத்தில் அவர்களை பற்றிய எண்ணம் தாட்சியோடு கூடிய உண்மையான அன்பில் இல்லை. மாறாக நம் ஜெபமானது கோபம், வருத்தம், பகைமை, பொறாமை, உயர்தரமான என்ற மனநிலை இவற்றில் வேரூன்றி உள்ளது. எனவே ஒருவரை ஒருவர் தீர்ப்பிட்டு கொண்டே அவர்களுக்கு ஜபிப்பது என்பது இயலாத காரியம். நற்செய்தியை அறிவித்தல், திருச்சபையை கட்டுதல், இறை ஆட்சியை கட்டி எழுப்புதல். நமது தல திருச்சபையை அழிக்க வேண்டுமா? அப்படியானால் தீர்ப்பிடுங்கள். மற்றவரை பற்றி தீர்ப்பிட்டு கொண்டே இருங்கள். தீர்ப்பிடும் கிறிஸ்தவர்கள் ஒன்று சேருங்கள். நாம் நற்செய்தியை அறிவிப்பை அழித்துவிடலாம். பிற மதத்தினர் நாம் தீர்ப்பிடுதலை பார்த்து ஓடி வருவர். மற்றவர்கள் நம்மை பற்றி தீர்ப்பிடும்போது நாம் எப்படி ஓடி வருகிறோமோ அப்படியே மற்றவரும் ஓடி வருவர். அன்பு செய்பவரை மக்கள் நாடி ஓடி வருவர். உண்மையும் அன்பும் இருக்கும் இடத்தை மக்கள் விரும்புவர். தீர்ப்பிடாமல் இருப்பதே கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு சிறந்த வழி. சிந்தனை. சமூகத்தில் நீதி மறுக்கப்படும் போதும், உண்மை வேண்டுமென்றே சாகடிக்கப்படும் போதும் நம் மனநிலை என்ன? நாமும் அநியாய தீர்ப்புக்கு துணை போகிறோமா? சிந்தித்து செயல்படுவோம். ஜபம். பிறரை தீர்ப்பிடாதீர் என பகிர்ந்த அண்ணல் இயேசுவே, பிறரின் தீர்ப்பை நான் மனமுமந்து ஏற்கவும், பிறரை நான் தீர்ப்பிடாமல் இருக்கவும் எனக்கு நல்ல மனதை தந்தருளும். ஆமேன்.
எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும், எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக. ஆமென்.